ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செஃப் இன் மீ. எல்லாருக்கும் என்னோட ஓணம் நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓணம் ஸ்பெஷல் கேரளா ரெசிபி தான். ஓணம்க்கு அன்னைக்கு செய்கிற சமையலை வந்து சதயா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அந்த சதயா ஃபீஸ்டை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ரெசிபி. இது ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. இது பாலட பிரதமன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை காய வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரியை ரெண்டாக நறுக்கி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். இதுதான் அந்த அடை. இதை வந்து கேர்லைட்ஸ் வந்து அரிசி மாவை குக் பண்ணி வாழை இலையில் வேக வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து உலத்தி செய்வாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிறிஸ்டல்ஸாக இருக்கும். இப்போ இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே பாலடா அப்படின்னு கிடைக்குது. இது கிடைச்சா வாங்கிக்கோங்க. இப்போது அதே நெய்யில் நாம் இந்த அரை கப் பாலடையை சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது நெய்லியே வறுத்து போட்டு பாலில் கொதிக்க வச்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை தண்ணி விடாமல் காய வைக்கிறேன். பால் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் ஒரு அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லியே இருக்கட்டும், இந்த ஹோல் ப்ராசஸும் சிம்லியே தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடட்டும். இப்போது சக்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நாம் இதில் இந்த வறுத்து வச்ச பாலடையை சேர்த்துக்கலாம். இது அப்படியே சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 15-20 minutes நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்பப்போ வந்து இதை வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போடணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரையே போதும். இப்போது இது நியர்லி 15 minutes ஆயிடுச்சு. நம்ம பாலடெல்லாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படின்னா நல்லா குக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நம்ம க்ரீமியான டேஸ்டியான பாலட பிரதமன் ரெடி. இந்த ஓணம்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.